கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் தியானிக்கிறோம். இந்த தியான பகுதி நம்ம கான்டெக்ட் அடிப்படையில் பார்த்தாலும் முக்கியமாக நாங்கள் உற்று கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரமய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நிலையிலே வளர்ச்சி அடைவதற்கும் எங்களுடைய சிந்தை சீர் பொருந்துவதற்குமான சத்தியங்களுக்கு நாங்கள் அதிகமான கவனங்களை செலுத்தி நம்ம தியானிக்கிறோம். இப்போ நம்ம 2வது அதிகாரம் 14வது வசனம் தான் நம்மளுடைய தியான பகுதி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கே இந்த வார்த்தையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு, என்னென்னா கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது. இப்போ பெரும்பாலானவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் என்கிறதும் சரி கிறிஸ்தவம் கிறிஸ்தவன் என்கிற நிலையும் எல்லாமே ஒன்று தான், வார்த்தை தான் அப்படி இருக்குது, ஆனால் ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அநேகமான காரியம் தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இது அப்படி அல்ல. இது ரெண்டு வார்த்தைகளும் ஒரே நிலையையோ அல்லது ஒரே தன்மையையோ வெளிப்படுத்துவதில்லை, இரண்டும் வேறு வேறு. கிறிஸ்துவுக்குள் என்கிறது வேறு, கிறிஸ்தவம் கிறிஸ்தவன் என்கிற நிலை வேறு. ஏன்னா இதை நம்ம சத்தியத்தின் அடிப்படையில் கூர்ந்து கவனிக்கும் போது மாத்திரம்தான் இதை ஆராய்ந்து அறிய முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வருஷங்களாக எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு போதிக்கப்பட்டுது. அப்படி எங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த போதனையை வைத்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நம்புவதும் சரி நாங்கள் அதை இன்னொருத்தர்கிட்ட ஒப்புவிக்கிறோம் சரி அப்படித்தான் போகுது. ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை உள்ளபடியாக அறிந்து உணர்ந்து அந்த நிலையை அனுபவித்தவர்களாக இருந்து கொண்டு தான் நாங்கள் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகணும். இப்போ அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப குறைவு. ஊருக்கு மாத்திரம்தான் உபதேசமாக இருக்கிறது, தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான மாறுதல்கள் குறைவு. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் தியானிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகணும், எனக்கு மாறுதல் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி தான் நம்ம நிதானிக்கிறோம். இப்போ நம்ம போன பகுதியில் கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலையை பார்த்தோம். இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலைக்கு மனிதனுடைய அறிவு ஞானம் பலன் புத்தி இதன் மூலமால இந்த நிலைக்குள்ள வரவே முடியாது. அது தெய்வீகத்தால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நிலை. அதற்கு நம்மிடத்திலேயே போய் கிட்டி சேர்வதற்கு நம்மிடத்துல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசத்தினால்தான் அந்த நிலையை அடைகிறோம். விசுவாசத்தினால்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்வது எதனால் அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாக தான். இப்போ இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதாவது கிறிஸ்துவின் சரீரமய சபை இந்த பூமியிலேயே ஸ்தாபிக்கப்பட்ட காலகட்டத்தில் அப்படித்தான் அவங்க போதித்தாங்க. அதாவது யூத மார்க்கத்தில் இருந்து அல்லது யூத மதத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சிந்தை அளவிலாக போதனைகளின் அளவிலாக எல்லாம் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நடைமுறை ஒழுங்கு எல்லா காரியத்திலையும் இருந்து யூத முறைமைகள் எல்லாத்திலையும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான் அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவமாக இருந்தது. அப்போது அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவம் கிறிஸ்துக்குள்ள ஒன்று அப்படின்னு சிலர் சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் இருக்கும் பொழுது இருந்த கிறிஸ்தவத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன். அந்த கிறிஸ்தவம் என்கிறதோ அல்லது கிறிஸ்தவன் என்கிறது யாரால சூட்டப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த பேரும் கிடையாது அல்லது அப்போஸ்தலர்கள் தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டதும் கிடையாது. ஏன்னா பைபிளில் 3 இடம்தான் பார்க்குறோம். 2 இடத்துல சொல்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 2 இடங்கள் சொல்கிறது எந்த அப்போஸ்தலரும் சொல்லலை. பேதுரு மாதிரி தான் தன்னுடைய நிருபத்தில் கிறிஸ்தவன் என்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு.
மற்றும்படி எங்கேயுமே நம்ம பைபிளில் அதிகபட்சமாக அந்த கிறிஸ்தவனுங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலைதான் விசுவாசத்தின் மூலமாய் வருகிறவர்களுக்கு உண்டாயிருக்கிறதான நிலை. ஏன்னா கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவினாலே தான் எல்லாம், அவராலே என்கிறதான் அதனுடைய பதமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கிறிஸ்தவத்தை இப்போ இன்னைக்கு 2023 நம்ம இருக்கிறோம். இந்த 2023 உள்ள பகுதி, இந்த கிறிஸ்தவத்தை நம்ம 4 பகுதிகளாக பிரித்து பார்க்கணும். நிறைய பேர் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம்னா மூச்சுக்கு முன் ஒரு தடவை கிறிஸ்தவத்தை குறித்து பெற்றுமையாக பேசுவாங்க. ஆனால் இதை குறித்து நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறவர்கள் நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா இது நம்ம வாக்குவாதம் பண்ணுவதற்கோ இல்லை எங்களுக்கு தெரியும்னு சொல்வதற்கான விஷயமே கிடையாது. நான் என்ன நிலையிலே இருக்கிறேன், ஏன் என்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை என்னால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி இல்லாத வாழ்க்கை தான், ஆனால் வாயில் தான் சொல்கிறாங்க நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம், வெற்றி இருக்குதுங்கிறதோ அல்லது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம்ன்ற பாடலெல்லாம் கூட நாங்கள் பாடலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. அது எட்டு சுரக்காய் போல அல்லது எட்டா கனியை போல இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றா, இதனுடைய நிலைகளை கூறுதுன்னு அறிதல் இல்லாமை தான். அந்த அறிதல் இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்மை நாமளே அந்த தெய்வீகத்தை குறித்து வெளிப்படுத்தும் பொழுதோ அதை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களால் நாமளே இந்த பூமிக்கு இருக்க முடியும். அப்போ எப்படி இந்த கிறிஸ்தவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பைபிளில் படிக்கிற காரியங்கள்லே பார்த்திங்கன்னு சொன்னால், எந்த அப்போஸ்தலனும் வந்து இந்த இது வந்து ஒரு பிற்காலத்தில் எல்லாம் ஒரு பைபிளாக வரப்போகுது, அதனால் இது வந்து அவங்களுக்கு இப்போ சொல்கிற இந்த சபைக்கு சொல்கிற உபதேசங்களாகவோ அல்லது ஆலோசனைகளாகவோ சத்தியங்களாகவோ புத்திமதிகளாகவோ இல்லாதபடி இனி வரப்போகிற, அதாவது இப்போ இருக்கிற சபைகளுக்கெல்லாம் இது போகுமங்கிற ஒரு எண்ணப்பாடோடு அவர்கள் எந்த நிருபங்களையும் எழுதியது கிடையாது. அந்தந்த சபையில் என்னென்ன சூழ்நிலையோ அந்தந்த சூழ்நிலையிலேயே அவர்களுக்கு சத்தியத்தையும் ஆலோசனையும் புத்திமதியுமாக தான் எழுதப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து சத்தியம் வந்து ஒன்று தான், அதாவது சத்தியம் வந்து மாறாது. ஆனால் சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப உபதேசங்களும் அதற்கேற்ப ஆலோசனையும் அதற்கேற்ப புத்தியும் அங்கே கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஆதி சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியமும் சரி, நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுற சத்தியமும் சரி, சத்தியம் ஒன்று தான், சத்தியம் மாறாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின அந்த சத்தியத்தை தான் நாம் இந்த பைபிளில் இருந்து கவனிக்க வேண்டும். என்னை உயிர்ப்பிக்கிற, என்னை வாழ வைக்கிற, என்னை மறுரூபப்படுத்துகிற சத்தியம் எதுவென்று தேவ ஆவியை கொண்டு அந்த சத்தியத்தை மாத்திரம் முத்துக்களை போல நம்ம தெரிந்து எடுக்க வேண்டும். அதுதான் நம்மளை மாற்றும். ஆனால் இது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கிடையாது. என்னன்னா, இப்போ எனக்கு தெரிந்து 18 காலமாக நான் வந்து இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் நான் பழகி கொண்டிருக்கிறேன். இந்த 18 அனுபவத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதாவது சொன்னோன்னு சொன்னால் அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்களோ, அவங்க எந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த எல்லைக்குள்ளே நம்ம பேசணும். அந்த எல்லைக்குள்ளே நம்ம பேசினாதான் அதை சத்தியமாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் அறியாத ஒரு விஷயத்தையோ இல்லை அவங்களால் அதை பகுத்து நிதானித்து பார்க்க முடியாமல் ஒரு விஷயத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம வந்து சுட்டி காட்டும்போது, இல்லை நாங்கள் நம்புறதான் சத்தியம், நாங்கள் விசுவாசிக்கிறதான் சத்தியம், உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கள்ள போதகர்கள், நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், நீங்கள் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி பட்டம் கட்டுவாங்க. இந்த பட்டம் வாங்குறதெல்லாம் நாங்கள் வாங்கி நிறைய பழகி போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம், இதுக்கெல்லாமே நாங்கள் வந்து வாங்கி கவலைப்படுற போகிறதில்ல. ஆனால் சத்தியத்தை தேட வேண்டும்,
அறிய வேண்டும். இதற்காக ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு தான் பேசுறேன். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு தான் புரியும் ஆவியில நிதானிக்கிறதுண்டா என்ன, எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் சொல்ற விஷயம் புரியும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னு. அந்த கூட்டம்தான் நம்ம சொல்ற விஷயத்த கேட்டு அப்படியே பொங்கி எழாது, அல்லது அது மாம்ச சிந்தையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு அது போகாது. என்ன செய்யணும்னா, அது அந்த ஆத்துமாக்கள் அது ஆராயும், தனக்குள்ளே இருக்க சத்திய ஆவியானவரோட அவைகள் ஒவ்வொன்றையும் நிதானித்து பார்க்கும். ஆனால் இந்த நிலை இன்றைக்கு பெரும்பாலும் குறைவு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அல்லது எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா அவைகளை நிதானிக்கிறாங்க, தேடி பார்க்குறாங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட நான் ஆரம்பத்தில் இவ்வளவோ விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே எத்தனை பேர் பொங்கி எழுந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் போக 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 தான் இப்போ நீங்கள் நிதானிக்கிறீங்க, இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு நீங்கள் தேடி பார்க்குறீங்க, ஆராய்ந்து பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இதுதான் நம்மள்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்ட உடனே நம்ம பொங்கி எழக்கூடாது, அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களும் அப்படி தான், அப்படியே கேட்ட உடனே பொங்கி எழுறதுக்கோ அல்லது கேட்ட உடனே தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கோ இல்லை. இவைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிறத, ஏன்னா இப்போது சிலருக்கு கிறிஸ்தவத்தினுடைய பின்னணியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் பைபிளை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்கிற வசனம் மட்டும்தான் தெரியும், பைபிளுக்கு சத்தியம் கூட தெரியாது. அந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்புவிக்க மட்டும்தான் அதிகபட்சமானவர்களால் தெரியும். சரித்திரமும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, சொல்கிறத நிதானிக்கவும் மாட்டாங்க. நாம் பிடித்த முயலுக்கு மூன்று காலன்று ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொஞ்சம் நிதானிங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் சிந்தனா சக்தியை கொடுத்துருக்கிறாரு, சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தந்திருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு ஆராய்ந்து நிதானித்து பாருங்கள். இப்போது நான் கிறிஸ்தவத்தை நான்கு பகுதிகளாக பிரியுங்கன்னு சொன்னேன். எப்போ இருந்து, முதலாம் நூற்றாண்டில் இருந்து நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போது கிறிஸ்து பிறந்து 2023 ஆண்டில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த 2023 ஆண்டில் கிறிஸ்தவத்தில் மூன்று படிமுறைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அறிவித்த சத்தியத்தை கேட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு பிறகு மூன்று கட்டங்களாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்களை நம்ம முதல்ல அறிந்திருக்கணும். இப்போ கிறிஸ்தவங்க யாருன்னா, உடனே அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன்னு. ஒரு கிறிஸ்துவை உடையவன் எப்படி இருப்பானுங்கிறது இருக்கு சத்தியத்துல. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் அவன் செயல்படுவான். அவனுடைய பேச்சு, பார்வை, சிந்தை எல்லாமே கிறிஸ்துவ போல தான் இருக்கும். ஆனால் சொல்லுகிறது எல்லாமே நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், செய்கிறது எல்லாமே வேறொருத்தருடைய செயல். அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கிறது. இதெல்லாமே யாரையும் குறை சொல்லுவதற்கோ குற்றம் சாட்டுவதற்கான செய்தி கிடையாது. நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னை நிதானிக்கும்படி, இது கேட்கிறவர்களுக்கு நிதானிக்கும்படியான வார்த்தையாக தான் சொல்கிறேன். இப்போது கிறிஸ்துவுக்கு பின் இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த பூமியில் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் புது உடன்படிக்கையும் சத்தியமும் வெளிப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை வந்து உவமைகளாக அவர் சொன்னார். அந்த உவமைகள்னு நம்ம பார்ப்போம், இந்த கிறிஸ்தவத்தில் அந்த உவமைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையனு அவர் ஏற்படுத்தின சபைக்கும் பிறகு வந்த சபைக்கும், அவர் இந்த பிறகு வந்த சபையை குறித்து சொன்ன உவமைகளை கூட நாங்கள் தியானிப்போம் இந்த பகுதியில். இப்போது 33.5 வருடத்துக்கு பிறகு, சரி ஒரு கணக்குக்கு 34 வச்சுக்குவோம்,
நான் சில ஆண்டுகள் வந்து துல்லியமாக கொடுக்கல, ஒரு அண்ணளவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா தனமமாக இப்போ நான் சொல்ல போகிற ஆண்டுகள் இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுடைய புரிதலுக்காக நான் வந்து சில இதுகளை வந்து குறிப்பாக சொல்கிறேன். இப்போ 34வது ஆண்டிலிருந்து 250வது ஆண்டு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் இந்த காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 250வது ஆண்டிலிருந்து 1490வது அல்லது 1500வது ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் இருந்த கிறிஸ்தவம் வேற. அதுக்கப்புறம் 1500வது ஆண்டிலிருந்து 1900 வரைக்கும் உள்ள ஆண்டு பகுதியில் உள்ள கிறிஸ்தவத்தினுடைய முறைமைகள் நிலைகள் வேற. 1900 ஆண்டிலிருந்து இப்போ 23வது ஆண்டில் 2023 இருக்கிற வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய நிலை வேறு. இப்படி கிறிஸ்துவுக்கு பின் 34வது ஆண்டிலிருந்து 2023 உள்ள காலப்பகுதியை 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கேன்னா, இந்த 4 காலப்பகுதிகளையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இப்போ தான் பார்க்குறோம், சில விஷயங்களை கேட்குறோம், இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா நமக்கு சரித்திரம் தெரியாதனால நம்ம கேட்குறோம். நிறைய பேருக்கு சரித்திரம் தெரியும், ஆனால் மறைக்கிறாங்க. அது ஏன்னு தான் எனக்கும் புரியலை. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்காம கிடையாது, பாஸ்டராக படிக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுக்காம இருக்கிறதே இல்லை. ஏன்னா இதெல்லாமே பேசிக் ஸ்டடிஸ். அப்போ இதெல்லாம் இந்த சபையின் சரித்திரம்ங்கிற பகுதிகளில் இந்த ஸ்டடியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அதை நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க விசுவாசிகளுக்கு அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு கேள்வி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்துடுவோம். இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 34வது ஆண்டிலிருந்து 250வது ஆண்டு உள்ள காலப்பகுதியில் இயேசு கிறிஸ்து போதித்த சத்தியமும், அந்த சத்தியத்தை அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து எல்லா சத்தியத்தையும் வெளிப்படுத்திடல. ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில், இடைப்பட்ட காலப்பகுதியில் பிதாவினால் கிறிஸ்து மூலமாக என்னென்ன காரியங்கள் பேசப்படணுன்றதும் அதைத்தான் பேசினார். ஏன்னா தெய்வீகம் தன்னுடைய தீர்மானத்தின்படி பங்கு பங்காக வகை வகையாக தான் திருவுளம் பட்டினார். எபிரேயரில் பார்க்குற நம்ம முதல் வசனத்தில் பிதாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதர்களுக்கு அவர்களை பிதாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு பங்கு பங்காக தீர்க்குதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினாராம். அதுக்கப்புறம் குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார்னு சொல்லி கடைசி காலம்னு சொல்லி அந்த காலத்தை சொல்கிறார். எபிரேயர் நிருபம் எழுதினதே கடைசி காலம்னு அந்த காலத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு காலம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் திருவுளவம் பெற்றுகிற காலம். இந்த கால பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு உபதேசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் இப்போ நான் அதை சொன்னேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியானவர் வரும்போது சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதித்து என்னிடத்திலும் பிதாவினிடத்திலும் கேட்டவற்றை உங்களிடத்துல அறிவிப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போது 34வது ஆண்டுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் திருவுளவம் பெற்றுகிற காலமாக இருந்தது. அப்போ இங்கே சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்களில் 12 பேர் தான் இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க, அதில் யூதாஸ் வந்து இல்லாமல் போயிட்டார், 11 பேர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் சொன்ன காரியங்களை கேட்டவரோ கற்றுக்கொண்டவரோ இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் இவருக்கு தரிசனமாகி இவர் தெரிந்து கொள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சபையை குறித்ததான வெளிப்பாடினுடைய ஏ டு சட் விளக்கம் யார் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கொடுத்துருக்குறாரு. மற்ற 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பாடை பெற்றது யார், பேதுரு பெற்றுக்கொண்டார். ஆனால் பேதுருவினுடைய நிருபங்கள் அவ்வளோ விளக்கமாக அவைகள் எழுதலை, சபையை குறித்ததான காரியங்களை பெரிதாக எழுதவே இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல்
பரிசுத்தாவியினாலே திருவுளவம் பெற்றப்பட்டு அநேக விஷயங்களை சபைக்கு எழுதியிருக்கிறார். அதனால தான் நமக்கு அவர் எழுதின அதிக நிருபங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பரிசுத்தாவியினால திருவுளவம் பெற்ற சத்தியத்தை தான் அவர்கள் கலப்பில்லாமல் போதித்தார்கள். அங்கே கலப்பு அப்படி என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் கலப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூத மதத்திலிருந்து பிரிந்து வந்தது தான் அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவம். அப்போது யூத மதத்தில் அவங்களுக்கு சில சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்ட அதை நாங்கள் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் மூன்று பகுதிகள் இருக்குது, சர்மோனில்லா, மோரல்லா, சிவில்லா அப்படின் இருக்கு. இந்த மூன்று பகுதிகளில் ஒரு பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டு அவர் செய்ய வேண்டியதுக்காக கொடுக்கப்பட்டது. அதை எந்த மனிதனாலேயும் செய்ய முடியாது, அதை செய்யவும் இல்லை. அதனால தான் அதை மனிதன் செய்யக்கூடாததை தேவனே மனிதனாக வெளிப்பட்டு அதை செய்து முடித்தார் என்கிறது சத்தியம். அந்த சடங்காச்சாரங்கள் முறைமைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்துட்டாரு. இயேசு கிறிஸ்து அதுக்கு முடிவாயிருக்கிறாரு. அடுத்தது மோரல்லா செவில்லா. இந்த மோரல்லா செவில்லா வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அன்பு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள் அமுல்ல இருக்குது, அது நிறைவேறல, அதை நம்ம செயல்படுத்தணும். நம்ம விசுவாசிக்கிறபடி விசுவாசத்தை கிரியை செய்யும்படியான பிரமாணமாக அது இன்றும் இருக்கிறது. அப்போது நியாயப்பிரமாணத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சர்மோனிலாவாக கொடுக்கப்பட்டவைகளை நான் இனி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த கலப்பு வருது மறுபடி என்னென்னா, இல்லை இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கணும், அங்கே உள்ள சடங்குகளும் செய்யணும், அதில் முக்கியமாக விருத்த சேதனம் என்கிறது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போது இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக சொல்லப்பட்ட காரியங்களை செய்யவோ சுத்திகரிப்பு முறையோ இதெல்லாமே தேவையில்லை, இதெல்லாமே அவர் நிறைவேற்றிட்டாரு, அவர் அதை இடித்து போட்டுட்டாரு என்கிறத பவுல் கலாத்தியர்களுடைய நிரூபத்திலையும் எபிரியர்களுடைய நிரூபத்திலையும் இதை சம்மந்தப்பட்டு தான் விளக்குறாரு. எப்படி அது நிறைவேற்றினாரு, எப்படி அது இருக்குதுங்கிறத விளக்கினாரு. சிலர் பக்க வழியாக வந்து என்ன சொன்னாங்களா, இல்லை இல்லை, இதையும் செய்யணும், இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கணும், ஆனால் சர்மோனில்லாவில் கொடுக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யணும்னு போதித்தாங்க. அதை அன்னைக்கு அவர்கள் எதிர்த்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களை எதிர்த்து இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கிரியையினால் ஒருவனை நீதிமான் ஆகிறதில்லை, கிருபையினால் தான் நீதிமானாகிறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாகிறோம் என்கிறதான காரியங்களை கொண்டு வந்தாங்க. அதில் சடங்காச்சார முறைமைகள் விருத்த சேதனம் மெயினாக இருந்த காரியமாக இருந்தது. அப்போது இந்த காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்துக்கு பின் 34வது ஆண்டிலிருந்து 250வது ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் பரிசுத்த ஆவியினாலே திருவுளவம் பெற்றப்பட்ட சத்தியம்தான் அங்கே பேசப்பட்டது. ஒவ்வொரு பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு, பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு, யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு, யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வெளிப்பாடு. ஏன்னா ஒரே சத்தியமாக இருக்கிறனால, ஒரே ஆவியினால் நடத்தப்படுறதுனால, ஒரே சிந்தைக்குள்ள அவங்க இருந்ததுனால ஒரே சத்தியம்தான் பேசினாங்க. இப்போ கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், 15வது வசனத்தில் பேதுருவுக்கு ஏற்கனவே ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுருச்சு. என்னென்ன பெரிய துப்பட்டி வரும், இதில் இருக்கலாம் அடித்து புசு என்னும் பொழுது அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, நான் அதெல்லாம் புசிக்க மாட்டேன், நான் ஒரு யூதன், நான் இதெல்லாம் எனக்கு அசுத்தமான மிருகங்கள், நான் இதெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், இல்லை, தேவன் படைத்தது எல்லாமே பரிசுத்தமாக இருக்குது, நீ எப்படி சொல்லணும் அசுத்தமாக இருக்குன்னு, அதனால் நீ அதை அடித்து புசி நான் சொல்கிறேன் தேவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படி ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன அது மூலமாக உண்டாகுதுன்னா, முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது என்னென்னா, யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனம், நாங்கள் தான் பரிசுத்த ஜாதி, மற்றவங்களாம் இல்லைன்றன்னு அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா,
நான் ரட்சிப்பு கொடுக்க வந்தது யூதனுக்கு மட்டும் கிடையாது, நான் உலக ரட்சகராக வந்தேன். இப்போ என்கிட்ட பாகுபாடெலாம் கிடையாது, யூதன் கிரேக்கன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் நான் எப்படி பார்க்குறேன், ஆதாமினுடைய மீறுதலினால தான் எல்லாரும் பாவி. ஆகவே ஆதாமுக்குள்ள தான் நான் வச்சு பார்க்குறேன். இப்போ யூத ஆபிரகாமுடைய சந்ததி, இவங்க சமாரி அப்படிங்கிற பிரிவினை இனி கிடையாதுங்கிற ஒரு நிலையில் தான் இந்த வழிபாடை கொடுக்குறாரு. இந்த வழிபாடை பெற்றுக்கொண்டாலும் அவருக்கு பயம் இருந்தது, யூதர்கள் நம்மளை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு மாயமலம் பண்ணுவார். அப்படி மாயமலம் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் என்னன்னா, பேதுரு முகமுகமாக என்ன கண்டிக்கிறன்னா, நீ சுவிசேஷ சத்தியத்துக்கு ஏற்றபடி ஏன் நடக்கலை, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கண்டிப்பார். நீ முறைமைகளை நம்ம பார்க்க வேண்டியது இல்லையே, நீ ஏன் முறைமையை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போது பேதுரு வந்து அமைதியாக தான் இருப்பார். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, பேதுருவுக்கு வெளிப்படுத்த வெளிப்பாடு பவுலுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் பேதுருவுக்கும் வெளிப்படுத்தப்படுது. அப்போ எப்படினா ஒரே ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது இவர்கள் ஆதி சபை என்று சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் ஒரே ஆவியினால் அந்த சத்தியத்தை பேசினபடியால் எல்லாருமே ஒத்து சொன்னாங்க, ஆமாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்படியான நிலை ஏற்பட்டது. இவர்களுக்குள்ள வந்து வளர்ச்சியில் வந்து மாறுபாடுகள் உண்டு. இப்போ உடனே எல்லாரும் வளர்ச்சிக்குள்ளே வரல. பவுலும் சில சில தவறுகள் செய்திருக்கிறாரு, பேதுருவும் செய்திருக்கிறார், அப்படி அவங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கு. ஆனால் முழுமையாக தங்களை ஆவியானவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் அவர்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் அங்கே சத்தியத்தை பேசின நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டம் முடிந்த பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 250வது ஆண்டிலிருந்து 1500வது ஆண்டு காலப்பகுதியில் அண்ணளவாக தான் சொல்கிறேன் அந்த உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கிறதுக்காக. ஏன்னா இது நம்ம வந்து யாருக்கும் போய் ஒப்புவிக்கிறதுக்காகவோ அல்லது நம்ம போய் எங்கேயுமே பரீட்சை எழுதுவதற்காக அல்ல, பின்னாடி உள்ள சரித்திரங்களை புரிந்து கொள்வதற்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். 250லேருந்து 1500 கால பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் நிறைய கலப்படங்கள் வந்தது. கிறிஸ்தவம் ஆதி கிறிஸ்தவமாகவே இல்லை. அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூத மத போதனைகள்லையும் யூத மத சட்டத்திட்டங்களையும் இருந்து பிரிந்து வந்தது தான் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தான் அந்தியோகியாவில் இவர்கள் கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை போல நடக்கிறார்கள், கிறிஸ்துவை போல செயல்படுகிறார்கள் என்று சொல்லி தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் சூட்டப்பட்டது இல்லையா. அந்த கூட்டம் இப்போ கலப்படமாயிருச்சு. எப்படி கலப்படமாகுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பின் 330வது ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவத்தில் பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். அதாவது கிறிஸ்தவ மதம் சர்வதேச மதமாக பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு இந்த கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது, அங்கே தான் மதமாக்கப்பட்டது. இப்போ நம்ம இப்போ ரிலிஜனில் ஒரு ரிலிஜனாக தான் கிறிஸ்டியானிட்டியை சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, கிறிஸ்தவம்ங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு விஷயமே தெரியாது, என்னன்னு தெரியாமல் சொல்கிறது தான், ஏதோ ஒன்று கேட்டுட்டு சொல்கிற கதை தான். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் உங்களை போல் உளர்னாலும் தான், யாராவது கிறிஸ்தவத்துக்கு மதத்துக்கு போயிட்டோன்னா அது கிறிஸ்தவ மதம் இல்லைங்க, அது மார்க்கோங்க, மதம் மாதிரியானுக்கிட்ட நமக்கு ரொம்ப கோவலாக வரும். என்ன நமக்கு பின்னாடி உள்ள சரித்திரங்கள் தெரியாததுனால நம்ம ரொம்ப சூடாகுவோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாயை நம்மளே ஓஃப் பண்ணிடுவோம். ஏன்னா பின்னாடி என்ன உண்மையை மறைக்க முடியாதுல்ல. கிறிஸ்துவுக்கு பின் 330வது ஆண்டில் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரோம சக்கரவர்த்தி ஒருத்தர் வந்து உலகத்தையே ஆண்டார். பார்க்குறோம் இல்லையா, ரோம ராஜ்யம் பிடிக்கிற இல்லையா சரித்திரத்தில், ரோம ராஜ்யத்தில் மகா கான்ஸ்டன்டைன் என்றவர் அல்லது கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படிம்பாங்க. நீங்கள் போயிட்டு இது கூட தேடி பாருங்கள். அவருடைய காலகட்டத்தில்
கிறிஸ்தவத்தில் என்ன நடந்தது, கிறிஸ்தவத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற சரித்திரமெல்லாம் தேடி பாருங்கள். அப்படி தேடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது. அன்னைக்கு அதாவது கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு அவங்க ஏன் பேர் வைத்தாங்கன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, கிறிஸ்துவ போல நடக்கிறாங்க, கிறிஸ்துவ போல பேசுகிறாங்க, கிறிஸ்துவ போலவில் அவங்களுடைய செய்கைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பேரை சுட்டினாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இங்கே பார்க்கவே முடியாது. விசுவாசத்தினாலே தான் அன்னைக்கு அந்த காரியங்கள் அத்தனையும் அவங்க செஞ்சாங்க. கிறிஸ்துவ விசுவாசித்தனால தான் அவங்க பேசினாங்க, அப்படி கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால தான் அப்படி வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவை விசுவாசித்தனால தான் அவர் செய்தது போல அவர்களும் கிரியைகள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் 330 ஆண்டுக்கு பிறகு இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய கூட்டம் கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தவர்கள் அல்ல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலலாம் கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேரை வந்து மாற்றிருக்காங்க. எப்படியெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு போட்டு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து, அடுத்தது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாதான் அரசாங்க உத்தியோகமே கிடைச்சிதான். அந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினவர்களை ஒதுக்கி தனி இப்போ என்னென்னா ஒரு மயானத்துக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு குடியிருப்பே கொடுத்துருந்தாங்க. இது எங்கள் ஊரில் உள்ளது, இந்த மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் நாட்டிலலாம் ஒரு ஒரு சரித்திரங்களாக அதுக்கு இருக்கும். அப்படி மதத்துக்காக மதத்தை பரப்புவதற்காக அநேக சலுகைகள் அன்னைக்கு செய்யப்பட்டது. அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் அநேகம் பேர் வந்து கிறிஸ்தவர்களாகவே மாறினார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தோ சத்தியத்தை அறிய வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேணுமங்கிற நோக்கத்தில் வந்தவர்கள் அல்ல. ஏன்னா எல்லா சலுகைகளும் அங்கே செய்யப்பட்டது, படிப்பு, சுகாதாரம், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அத்தியாவசிய அடிப்படையான தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும்படியான நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அன்னைக்கு ரோம் அரசாங்கத்தால். உலக அளவில் ஏற்படுத்தி கொடுத்ததுனால அந்த கிறிஸ்தவ மதம் உலக அளவில் பிரகடனப்படுத்தப்பட்டு சர்வதேச மதமாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் நிறைய காரியங்கள் கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலேயே திருவுலவம் பற்றி பேசின சத்தியங்களுக்கும் முரணான காரியங்கள் எல்லாமே அதற்குள்ளே புகுத்தப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு டே கொண்டாடுறோம் இல்லையா, இந்த டேயினுடைய துவக்கம் எங்கே? ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து December 25 பிறக்கலன்னு தெரியும். ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் இருக்கிறாங்களா? இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லி 25ஆம் தேதி யார் நியமித்தது, அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமாக இருந்தது இந்த ரோம சக்கரவர்த்தி தான். அவருடைய காலகட்டத்தில் புகுத்தப்பட்டது தான். அடுத்தது இப்போ தான் கிட்ட நேற்று ஈஸ்டர் கொண்டாடணும் இல்லையா, கொண்டாடினீங்க தானே. இந்த ஈஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஈஸ்டருடைய துவக்கம் என்ன? நிறைய பேர் இந்த ஈஸ்டர் காட்டில் ஈஸ்டரோட போஸ்டர்லாம் ரெண்டு போடுறாங்க. ஏன்னா முட்டை ஒன்று போடுறாங்க, இன்னொன்று முயல் போடுறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கும் முட்டைக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கும் முயலுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு வந்த கேள்வி, நீங்கள் தேடுங்க. அடுத்தது பெரியவள்ளிக்கிழமைன்னு கொண்டாடினாங்களே, அதெல்லாம் இந்த நாள் எல்லாமே ஒரு பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய நாளாக யார் கொண்டு வந்தா? இன்னும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற அநேக பண்டிகைகள் எப்படி வந்தது, கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற அநேக சடங்குகள் எப்படி வந்தது, அப்போஸ்தலர்கள் சொல்லாத இயேசுக்கிறது சொல்லிக் கொடுக்காத அநேக விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பின் வாழ்த்துதல் சொல்றது இல்லை, கிறைஸ்த லார்ட் சொல்றாங்க. எங்கிருந்து வந்தது இதனுடைய துவக்கம் எங்க, இதெல்லாம் எப்படி வந்தது? எந்த அப்போஸ்தலனும் எந்த நிருபத்திலையும் அதை எழுதவே இல்லையே, எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து திருத்துவம் என்கிற ஒரு டாபிக் அவர் பேசவே இல்லை.
ஆனால் திருத்துவம்ங்கிற டாபிக் எப்படி வந்தது? யூதர்களுக்கு மட்டும்தான் வேதம் இருந்தது. ஏன்னா யூதம் ஒரு மதமாக இருந்தது. அப்போ அவர்களுக்கு வேதம் இருந்தது. அந்த வேதம் அவங்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. இந்த கடிதங்கள் எல்லாமே ஒவ்வொரு சபையில் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப அவங்களுக்கு ஆலோசனையாகவும் புத்தி சொல்லும்படியாகவும் சத்தியத்தை விளக்கும்படியாகவும் எழுதப்பட்டது. இந்த நிருபங்களும் யூதர்களுடைய வேதமும் சேர்ந்து பைபிள் அப்படிங்கிறத ஒன்று தொகுத்தது யாரு? நிசாயா அப்படிங்கிற ஒரு மாநாடு இருந்தது. அந்த மாநாட்டில் 138 போப்மார் இருந்தாங்க. அவர்கள் மூலமாக தொகுக்கப்பட்டதான் இந்த பைபிள். இன்னும் பார்க்குறோம், எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவோ நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாமே அவங்க தவிர்த்துட்டு அந்த கத்தோலிக்கர்களுடைய பைபிள் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முதல்ல தொகுக்கப்பட்ட பைபிள். அந்த பைபிள் போதுமானது அப்படின்னு சொல்லி அங்கே தொகுக்கப்பட்டது, அவங்களால தான் தொகுக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த சரித்திரம்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலேயே பொங்கி எழுப்பாங்க. எனக்கு என்கிட்ட பேசும்போதுனா உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே தெரியும், நேற்று பெஞ்சு மலைக்கு முளைச்ச காலம், எங்களை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நேற்று மலைக்கு பெஞ்ச காலம் சொல்லலாம், அந்திகிறத சொல்லலாம், கள்ள போத சொல்ல என்ன வேணாலும் எங்களை சொல்லலாம். ஆனால் இந்த சரித்திரத்தெல்லாம் நீங்கள் மறைக்க முடியாது. நீங்கள் இதை நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் போய் தேடி பாருங்கள். இதனுடைய சரித்திரங்கள் எல்லாமே மறைக்கப்படாமல் இருக்குது. எங்களை திட்டி எங்களை சபிக்கிறதுனால இது ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் மறைச்சி வச்சு தான் இன்னைக்கு சத்தியம் புலப்படாமலும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கும்படியான நிலைக்குள்ளாக கொண்டு போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தான், மறைச்சி வச்சு. ஏன்னா மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது கர்த்தருடைய சித்தத்தினுடைய ஒரு நாள் வெளிப்பட்டே ஆகும். கிறிஸ்தவம் என்கிறது மார்க்கம் அப்படியே சொல்கிறோம், ஆனால் மதத்துக்குரிய அத்தனை விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே வேறு வேறு மதத்தில் இருந்து தான் கிறிஸ்தவத்துக்கு வந்தோம். நம்ம வேறு மதத்தில் இருக்கும் பொழுது செஞ்ச அத்தனை காரியங்களையும் இங்கே செய்கிறோம், ஆனால் கடவுள்ன்ற பேர் மட்டும் மாறி இருக்கு. அங்கே செய்ததை போன்ற அநேக காரியங்கள், அங்கே ஒரு பஜனை பாடிட்டு இருந்தோம், இங்கே ஒரு பஜனை பாடுறோம், அங்கே ஒன்றை படிச்சுட்டு இருந்தோம், இங்கே ஒன்றை படிக்கிறோம், அங்கே ஒரு நேத்திக்கடன், இங்கே ஒரு பொருத்தனை, அங்கே ஒரு விரதம், இங்கே ஒரு உபவாசம், இப்படி நமக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்பட்டிருக்கே தவிர உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்பட்டதுக்கான சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை அறிகிற நிலையை கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது, அதை அறிந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறமான்னு எங்களுடைய மனசாட்சியில் கை வச்சு கேட்டால் எங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பம் இருக்கு இல்லையா, நம்ம குடும்ப ஜெபத்திலேயே நம்மளோட என்ன சொல்கிறது, கடையில் நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போடுற மாதிரி ஜெபக்குறிப்பு இருக்குது. அந்த ஜெபக்குறிப்பை படித்தாலே தெரிந்துவிடும் நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழவில்லைங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. அந்த ஜபக்குறிப்பு பொறுமை பெரிய ஒரு பட்டியல், அதுதான் சாட்சியாக இருக்கிறது. அப்போது நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான வெற்றியுள்ள வாழ்க்கையை அறியவும் முடியாது, வாழவும் முடியாது. சில நேரங்களில் சொல்லத்தான் முடியும். நான் சொன்னலையா, எட்டு சுரக்கா மாதிரியும் எட்டா கனி போலையும் இருந்து இப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மறிக்க வந்தார், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்ல முடியும், பேச முடியும், ஆனால் அந்த நிலையை அனுபவிக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நான் வந்து கட்டுக்கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் சரித்திரங்கள் படித்து அறிந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக புரியும், இல்லைன்னா புரியாது. கிறிஸ்துவுக்கு பின் 1500 ஆண்டிலிருந்து 1900 ஆண்டு வரை உள்ள கால பகுதி கிறிஸ்தவத்தில்
ஒரு சீர்திருத்தம் வந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் ஒரே பிரிவாக தான் இருந்துச்சு, வேற ரெண்டு பிரிவெல்லாம் கிடையாது, ஒரே பிரிவாக இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் தான் கிறிஸ்தவத்தில் ஒரு இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டது. அதை ரோமன் கத்தோலிக்கம் உண்டு, இன்னொன்று ரோமம் கத்தோலிக்கம் அல்லாதது அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிந்தது. இப்போ நம்ம சொல்லலாம் ஆவிக்குரிய சபை அப்படின்றோம், நீங்கள் கத்தோலிக்கம்மா நாங்கள் ஆவிக்குரிய சபை அப்படிலாம் மாட்டில் ஒருத்த பிரிக்கலை. ஒன்று ரோமன் கத்தோலிக்கம், இன்னொன்று ரோமம் கத்தோலிக்கம் அல்லாததுன்னு சொல்லி மார்ட்டி லூத்தர் இந்த போப் மாறால கிறிஸ்து அறிவியாத சத்தியங்களுக்கும் அப்போஸ்தலர்கள் அறிவியாத சத்தியத்துக்கும் எதிரான காரியங்களை கலப்படமாக அநேக காரியங்கள் சொல்லி கொடுத்து வந்தாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் என்ன செஞ்சார், அந்த சர்ச்சோட கதவுல என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க தவறா போதிக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி ஒட்டினார். எழுதி ஒட்டி தான் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. ஏற்பட்டுதான் இந்த 66 பைபிள் நம்ம கைக்கு ஒரு கூட்டத்துக்கு கிடைச்சிது. ஒரு பிரிவு ரோமம் கத்தோலிக்கம் அல்லாத என்கிறதான புரொட்டன்ஸ்டன் என்றதான ஒரு பிரிவு உண்டானது. இது வரைக்கும் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் அங்கே ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்து தான் இது பிரிஞ்சதுங்கிறத மறந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன ஏதோ இதை மறந்துடுவாங்க, ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்து அந்த போப் மார்ட்டை இருந்து பிரிஞ்சுது, அவங்களுடைய உபதேசங்கள்லாம் இந்த பைபிளுக்குள்ளே இருக்குங்கிறதெல்லாம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால் ஆவியில் நிதானிக்கிறவர்களால் மட்டுமே தான் அதை புரிந்து கொள்ள முடியும், அவர்களால் மட்டும்தான் அதை நிதானிக்க முடியும். இதுவோட உங்களுக்கு நான் நிறுத்துறேன், ஏன்னா நிறைய சரித்திரங்களுக்குள்ள கொண்டு போனால் உங்களுக்கு புரியாது. இதை குறித்து உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்களே தேடி பார்க்கலாம், என்னட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஆண்டுகள் அதனுடைய கிறிஸ்தவத்தினுடைய வரலாறுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலேயே எக்கச்சக்கமான சரித்திரங்கள் ஆதாரங்களோட நிரூபிக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு இது தெரியாத நிறைய பேர் தான் இதெல்லாம் சொன்னால் ஜனங்கள் குழம்பிடுவாங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மூடி மூடி மறைச்சி அதெல்லாம் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் குழந்தைகளாகவே நிறைய பேரை வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ம வளராத படிக்கு குழந்தைக்கு பாலை கொடுப்பதை போல சில விஷயங்களை போதித்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது நான் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் குழந்தை வளரும் பொழுது இந்த விஷயங்களை சொல்லும் போது தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பார்கள். இப்போ தெரியாது, ஒரு காலகட்டத்தில் நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ஏன்னா கலப்பில்லாமல் பேச தெரியாது, ஏன்னா கலப்பில்லாமல் எனக்கு சத்தியம் போதிக்கப்படவில்லை, கலப்பாக போதிக்கப்பட்டதுனால நானும் போதிச்சிருக்கிறேன். ஆனால் சத்தியம் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் கண்கள் திறக்கப்பட்டு அந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் ஆக்கி கொண்டு பகிர்ந்து கொள்ளும் போது சத்தியத்துக்கு நான் தான் சாட்சியாக நிற்கிறேன். அப்படி பேசும்போது நான்லாம் வருத்தப்பட்டிருக்கேன், நமக்கு இப்படிலாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலையே, உள்ளபடி நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே, கலப்படமாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இதெல்லாமே ஒரு கர்த்தருடைய ஒரு திட்டம் தான், ஏன்னா இந்த பாதைகள்லாம் நம்மளை கொண்டு வந்து நம்மளை அந்த இடத்துலலாம் நம்மளை வந்து நடத்தி அதிலிருந்து ஒரு பாடம் ஒரு அனுபவம் ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நமக்கு இப்படி போதிக்கும்படியான நிலையை வைத்திருக்கிறது எல்லாமே வந்து அது ஒரு நோக்கத்தோடு தான் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஒரு நோக்கம் இருக்காது, தகப்பனோட உறவாடும் போது கேளுங்க என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சில விஷயங்களை அனுபவப்பட்டால் தான் அதனுடைய நிலையை உணர முடியும், எப்படின்னு உணர முடியும். சில இடங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தீபா நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்கன்னா அந்த அனுபவம் தான். சில அனுபவங்கள் எனக்கு இருக்கிறதுனால
என்னால் தைரியமாக பேச முடியுது. அந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னால் பேச முடியாது. அதனால் எல்லாம் தகப்பன் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறாரு. இப்போ இந்த நம்ம இப்போ சொன்னலையா, கிறிஸ்தவத்தில் கலப்படம் இருக்குது, இதை நீங்கள் சரியாக நிதானிக்கணுமெண்டு. இந்த காரியங்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உவமையின் வாயிலாக இவைகளை சொல்லியிருக்கிறார். ஆகவே அடுத்த பகுதியில் இந்த மூன்று உவமைகளை பார்ப்போம். நிறைய உவமைகளில் இதோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட எப்படி இந்த கிறிஸ்தவத்தில் கலப்படம் வந்தது. நம்ம கிறிஸ்தவம்னா கிறிஸ்துவ உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற அந்த நிலை சரியா, அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறி இருக்கிறதுங்கிறத குறித்து நம்ம அறிந்து, இவ்வளோ காலமும் நான் எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கான நிலை கிறிஸ்தவன் என்கிற சொல்கிற நிலை இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளுங்கிற நிலை தான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நான் அந்த கிறிஸ்துவுக்குள்ளுங்கிற நிலைக்குள்ளே வந்தால்தான் அந்த கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறதான வெற்றியை சுதந்தரித்து கொள்ள முடியும், அல்லது அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறாருங்கிறதை என்னன்னு கூட என்னால் அப்போ தான் உணரவே முடியும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.